ஹலோ, வணக்கம் சார். நான் உங்ககிட்ட முன்னே ஒரு தடவை பேசணும்னு சொல்லிட்டு சொன்னேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா சார்? நான் ஒரு ட்ரீட்மெண்ட்டை நான் சித்தாவில் நான் பார்த்துட்டுருக்கேன். அது அந்த சாம்ட்டு கொஞ்சம் எனக்கு நல்லா கேட்குதுங்க சார். அது நல்லா ரிசல்ட்டு தெரியுது. அது உங்ககிட்ட நான் சொல்லலாம், குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்கன்றதுனால தான் நான் அன்றைக்கே நான் உங்ககிட்ட கேட்டேன் சார். ஃப்ரீயாக இருக்கீங்களா நீங்கள்? ஃபேமிலி ஃப்ரெண்டு வந்து அவங்க ஃபேஸ்புக்கில் விட்டிலைக்கோக்குன்னு தனியாக ட்ரீட்மெண்ட்டு தர்றதா இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து எனக்கு சொன்னாங்க, இந்த இன்டிமேஷன் வந்திருக்கு, விட்டிலைக்கோக்கு மட்டும் பார்க்குற மாதிரி ஒரு சித்தா இது மெடிசனு, நிறைய பேருக்கு க்யூர் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபார்வர்ட் பண்ணாங்க. அந்த ஃபார்வர்ட் பண்ண அந்த இதில் அட்ரஸில் இருந்த ஃபோன் நம்பருக்கு நாங்கள் கால் பண்ணி பேசிட்டோம். அவர் சித்தா டாக்டர்கிட்ட பேசணும், அவர் வந்து நேரில் வர தேவையில்ல. ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ், கன்னியாகுமரி வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ன்றதுனால நேரில் வர வேணாமா? நீங்கள் வந்து உங்களோட இது எந்தெந்த இடத்துல இருக்குன்றதை நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சி விடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணுன்றதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பியும் விட்டோம். அவங்க வந்து நிறைய பேருக்கு க்யூர் பண்ணியிருக்காங்களாம். இது டேப்லெட் நிறையாவும் இல்லைங்க சார். இது வந்து நைட்டில் மட்டும் சாப்பிட்டு ஒரே டேப்லெட்டு தான் எடுத்துக்கணும். அது வந்து டியூப் டேப்லெட் மாதிரி தான் இருக்குது, ஒரே ஒரு டேப்லெட் எடுத்துக்கணும். பத்தியம் வந்து அவர் எந்த விதத்துலேயும் பத்தியம் இருக்க தேவையில்லைன்றாரு. ஏன்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நிறையா நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ இதில் பார்த்துருப்பீங்க, இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் சாப்பிடாமல் இருந்து உங்களுக்கு பரவாமல் இருந்திருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டார். இல்லைங்க சார், நான் அப்படி பத்தியம் எவ்வளோ இருந்திருக்கேன், எனக்கு அந்த மாதிரியெல்லாம் குறைஞ்ச மாதிரியும் தெரியல, இல்லை பரவாமையும் இருந்ததில்லை அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு வந்து அப்படி இருக்கும் போது நீங்கள் எதையும் சாப்பிடாமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த நாங்கள் கொடுக்குற மெடிசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நைட்டில் ஒரு நைட்டில் ஒன்று எடுத்துக்கலாம். நான் உடம்பு ஃபுல்லாக இல்லை, நிறையா இருக்கிறவங்க வந்து மார்னிங் ஒன்று நைட்டு ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சார். மெடிசனோட ரேட்டு வந்து 1 மந்த்துக்கு 1100. அவருக்கு ஜிபே பண்ணிவிட்டு அவர் வந்து நம்மளோட அட்ரஸ் அமைச்சா அந்த அட்ரஸ்க்கு வந்து டேப்லெட்டை வந்து கொரியரில் அமைச்சிடுறாங்க. இல்லை நேரில் பார்க்கணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் உங்களுக்கு எப்போ டைம் இருக்குதோ நேரில் வந்து நேரில் வரணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து வரணுன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் வந்து நீங்கள் ஃபோனில் பார்த்து நான் சொல்ல போகிறதும் அதே தான் சொல்ல போகிறேன், நேரில் பார்த்தாலும் நான் அதே தான் சொல்ல போகிறேன். அதனால் வந்து நீங்கள் நேரில் வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நான் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கன்னியாகுமரியில் இருக்கிறவங்கக்கிட்ட சொல்லி அந்த பானுவேல் சித்தா ஹாஸ்பிட்டலோட டீட்டெயில்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணோம். அவங்க வந்து ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சி விட்டாங்க. நல்லா பெரிய சித்தா ஹாஸ்பிட்டல் தான் சார். அது வந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த டேப்லெட்டு அவர் சொன்ன மாதிரியே 3 மந்த் வரைக்கும் அதோட ரிசல்ட் எதுவுமே தெரியாதுன்னு அவர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டாருங்க சார். 3 மந்த்து நம்ம கண்டினியூஸாக எடுத்துக்கணும், 3 மந்த்து வரைக்கும் அதோட ரிசல்ட் எதுவுமே தெரியாது. 3 மந்த்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஒரு சிலருக்கு 3 மந்த், ஒரு சிலருக்கு 6 மந்த் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டீட்டெயிலாக தெளிவாக சொல்லிட்டாருங்க. இல்லை நமக்கு எந்த டவுட்டுனாலும் அவர் வந்து ஃபோன் பண்ணி எந்த டைமில் நம்ம ஃபோன் பண்ணி கேட்டாலும் அவர் தெளிவாக சொல்கிறாரு. அவர் சொன்னால் ஒரே ஒரு பத்தியம் எலுமிச்சம்பழம் மட்டும் எடுத்துக்கூடாதுன்னு சொன்னாருங்க சார். மற்றது எல்லாமே நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க சார்.